அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தகவல் வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ குவைத்தில் இப்போ ரீசெண்டாக வந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா வேரியண்ட், அதாவது இந்திய வகைன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த டெல்டா வேரியண்ட் வந்து எப்படி வந்தது, இதுதான் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு அவங்களுக்கு. அதாவது ஒரு வேளை இது வந்து இந்த கூரியர் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ், கார்கோ சர்வீஸ் இதுக்கெல்லாம் அலவுட் இருக்குல்ல. இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு போயிட்டுருக்காங்க, இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் அலவுட் இருக்குது. ஒரு வேளை இங்கேருந்து வந்திருக்கலாம், இந்த கூரியர் சர்வீஸ் மூலமாக வந்திருக்கலாம் சொல்லி அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பேசஞ்சர் மூலமாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஃப்ளைட்ஸ்லாம் ஸ்டாப்பில் இருக்குல்ல, அதனால் இங்கே பேசஞ்சர் மூலமாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இது மேலே இவங்க வந்து சந்தேகம் வந்திருக்கு. அப்படி இந்த ஆராய்ச்சியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த கூரியர் சர்வீஸ், கார்கோ சர்வீஸ் இதுக்கெல்லாம் பிரச்சனைங்க. ஏன்னா இதெல்லாம் நடத்துகிற டிராவல்ஸ்காரங்களுக்கும் பெரிய இழப்பு ஏற்படும். இன்ஷாலா துவா செய்யுங்க, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அடுத்த தகவல் பார்ப்போம். இப்போ டெல்டா வந்து குவைத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதில் அந்த கேசஸ்லாம் கம்மியாகிட்டு இருக்குங்க. அதாவது நேற்று கேசஸ் பார்த்திங்கன்னா 60,000, 4 லட்சம், ஒரு நாளைக்கு 4 லட்சம் கேஸ் பதிவாகின இடத்துல இப்போ வந்து 60,000 கேஸ், ரொம்ப கம்மிங்க அலமதுல்லா. அது அந்த இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்டா போயிடுச்சு. இப்போ டெல்டா வந்து குட்டி போட்டிருக்கு. இப்போ ஃபோனில் புது ஃபோன் மாடல்லாம் வர மாதிரி இப்போ டெல்டா ப்ளஸ் வந்திருக்கு. இந்த டெல்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி இந்தியாவில் 6 கேஸ் பதிவாகி உள்ளது. அதே போல் இந்த டெல்டா ப்ளஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா பரவிடுச்சு. எங்கே பரவிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் 1 கேஸு, ரஷ்யாவில் 1 கேஸு, நேபாளில் 2 கேஸு, சுவிட்சர்லாண்டில் 2 கேஸு, போலாண்டில் 9 கேஸு, ஜப்பானில் 13 கேஸு, அதே போல் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 14 கேஸு. குவைத்துக்கு தான் போல, குவைத்துக்கு டெல்டா மட்டும் தான் போயிருக்கு இந்த வேரியண்ட் போல. இன்ஷாலா துவா செய்யுங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டெல்டா பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு இது வந்து டெல்டா ப்ளஸ் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். குவைத்தில் 12 முதல் 16 வயது குழந்தைகளுக்கு இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தடுப்பூசி போடப்பட போகிறாங்க. தடுப்பூசி என்ன விதமான தடுப்பூசி பார்த்தீங்கன்னா, ஃபைசர் தடுப்பூசி போட போகிறாங்க. இது வந்து அவங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கல்வி ஆண்டுக்குள் இவங்க வந்து அனைவருக்கும் இந்த தடுப்பூசி போட்டு முடிக்கப்படும் சொல்லிட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். எமிரேட்ஸ் கடந்த 30 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு. கடந்த 30 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 6 பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்த தகவல் பார்ப்போம். இப்போ வந்து குவைத்தெலாம் தடை பண்ணிட்டாங்களா நம்மளை, அதே போல் ஒமனும் தடை பண்ணியிருக்கு. நாட் ஒன்லி இந்தியா, அவங்க வந்து 16 நாடுகளுக்கு தடைப்பட்டிருக்காங்க. அதாவது இந்தியா, யூகே, சூடான், பிரேசில், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற 16 நாடுகளுக்கு ஒமன் நாடு வந்து தடை விதிச்சிருக்கு. ஒமனுக்கு வந்து போக முடியாது. உஷாராக இருங்க. ஏன்னா இப்போ வந்து என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய கணிப்புப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குவைத் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் ஓப்பன் பண்ணால் உடனே போயிடுங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3வது அலை வரப்போகுது சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் 2 மாதத்தில் 3வது அலை தொடங்கப்படும். அதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்கும் சொல்லியிருக்காங்க. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு வராங்க, இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் பெட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அதனால் நீங்கள் தடுப்பூசி போடுறதா இருந்தால் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டு குவைத் இன்ஷால்லா இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் சொன்னாங்க, அப்படி இன்ஷால்லா ஓப்பன் ஆகிட்டால் உடனே போயிடுங்க. டிலே பண்ணா மறுபடியும் வந்து நீங்க போறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் நண்பன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.